வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, என்ன பாயிண்ட்டில் பண்ணால் டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் டே Jan 27th நேச்சுரல் கேஸ் வீடியோ எஸ்டர்டே அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா Jan 28th இப்போ நேச்சுரல் கேஸில் என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் வந்து காட்டணும். ஸோ இது 1 மினிட்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குயிக் குயிக்காக உங்களுக்கு என்ட்ரி செட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த என்ட்ரியில் நீங்கள் அடுத்தடுத்து டார்கெட் சைம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் 5 மினிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணால 1 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் எதிர்பார்க்கலாம். 1 மினிட்டுங்கிற 0.50, ஸோ அந்த மாதிரிக்கும் தான் வந்து உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதில் நான் உங்களுக்கு வந்து 1 மினிட்டில் நிறையா என்ட்ரிஸ் கிடைக்கும், 5 மினிட்டில் என்ட்ரிஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக வந்து இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கின்ல நிறையா நாள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில், நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்ட்டு நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்க்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடி ரிலேட்டட், அதில் போனீங்கன்னா உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ Jan 28th என்ன நடந்துச்சு நேச்சுரல் கேஸ்லன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆன கால் அப்படியே ஃபினிஷ் ஆகிட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால் 197.40 வந்து வந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 10:25 வந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 198.20 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்மளால் 0.50 ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ அடுத்த கால் பார்த்திங்கன்னா 11:50 வந்திருக்கு செல் கால், 196.90 நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு இறங்கியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கனாலும் நல்லா டவுனில் இறங்கியிருக்கு. ஸோ 93 வரைக்கும் டவுன் வந்திருக்கு. இதில் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தோன்னா இன்னும் நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து 194.10 ப்ராஃபிட் என்ட்ரி வந்திருக்கு. 94.70 வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. இது உங்களுக்கு ஒரு குயிக் ட்ரேடாக வந்து இருந்திருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் காலுக்கு வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து பை பண்ணலான்னா க்ரீன், செல் பண்ணலான்னா ரெட்டு, இது இல்லை 240, 255 இந்த மாதிரி நெக்ஸ்ட் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். 1 கால் மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் கால் வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பையிங் கால் வந்தது, அடுத்து பார்த்தீங்கன்னா செல் கால், அதில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பை கால் 435 வந்திருக்கு, 193.90. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 95.30 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.